Kanchipuram Pongal. Hi. So Kanchipuram Junction la da na vandirukom. Hi. Kanchipuram Manbada makkal, thank you. Idhu unga pere tokne irukke. Ye dina series multi grill idli vandu kaandha keera puri vandu. Medis onnu vandu pathina puri nalla buppu irukke. எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங் இன் காஞ்சிபுரம் எல்லாருமே பின்னாடி இருக்க ஒரு அக்காவை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பேனர்ல இருக்கிற பட்டை பாருங்களேன் எஸ் காஞ்சிபுரம்னாலே பட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஓகே முடிஞ்சா வந்து காஞ்சிபுரம்ல பட்டு ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு வீடியோ கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து அதையும் உங்களுக்காக ஷூட் பண்ணுவேன் பார்த்துட்டு இருக்க என்னோட டியர் சிஸ்டர்ஸ் வந்து பட்டு ரிலேட்டடா வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுவேன் இந்த வீடியோ வந்து காஞ்சிபுரம் ஒரு ஸ்ட்ரீட் வாக் இல்லைன்னா ஒரு ரோட் சைட் வாக்கு என்னென்ன ஷாப்ஸ் இருக்கோ அங்கே வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறேன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் இன் காஞ்சிபுரம் லெட்ஸ் கோ ஸோ காஞ்சிபுரம் ஜங்ஷனில் தான் நான் வந்திருக்கேன் இதான் ஜங்ஷன் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல காலையில் ஒரு 6:30 காஞ்சிபுரம் இப்படி தான் இருக்கும் செம்மையாக இருக்கல காலையில் எலும்பி இப்படி ரோட்டில் நடந்து போகிறதே வந்து ஒரு செம்ம ஃபீல் தான் அப்படியே போயிட்டு ஒரு டீயை போட்டோன்னு வைங்களேன் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இந்த ஏரியாலையும் வந்து எந்தெந்த ஷாப்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐ மீன் காலையில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ப்போம் யூடியூப் யூடியூப் எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஹாய் காஞ்சிபுரம் மண்பான மக்கள் தேங்க்யூ 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 சார் உங்க பேரு ஜி ஜீவன் ஷா ஜீவன் ஷா ஓகே ஹாப்பி சார் உங்களை மீட் பண்ணது குட் மார்னிங் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் காலையிலே பார்த்தீங்கல்ல மக்கள் எல்லாமே எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்கன்னு நமக்கு ஒரு ஹாய்லாம் சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம காஞ்சிபுரமில் பண்ணணும்னு சொன்ன மாதிரி இன்னுமே நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க பிரதர்ஸ் உங்கள் பேர் ரவி ரவி உதயகுமார் உதயகுமார் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் ஒரு 15 இயர்ஸ் சார் 15 இயர்ஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸாக இங்கே வந்து ஆட்டோ டிரைவ் பண்ணிட்டுருக்காரு கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினார் அவர் கூட தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுவோம் வாங்க போகலாம் பக்கா ஹோட்டலில் என்னை கொண்டு போய் விட்டுருங்க நான் வந்து போயிட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் போகலாம் ஆட்டோக்குன்னே இருக்க ஸ்டைலில் வரீங்கள அப்படியே சைடில் உட்காந்து காஞ்சிபுரத்தை சுத்தி பார்க்க போறோம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் வந்து நான் இப்பதான் கிராஸ் பண்ணேன் இந்த காஃபி மணம் இருக்கு அப்படியே அடிச்சு தூக்குது ஒரு 2-3 காஃபி குடிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பார்ப்போம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிப்போம் ஓகே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் பேர் உதயகுமார் உதயகுமார் பிரதர் வந்து நம்மளை அழகாக கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லிகிட்டே வந்தார் ஓகே ப்ரோ நன்றி சாப்பிட்டீங்களா நீங்கள் ஆ சாப்பிட்டோம் பாருங்கள் அவர் சாப்பிட்டாரு நம்ம சாப்பிடுவோம் ஓகே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டேன் ஹோட்டல் ரமணாஸ் இன் காஞ்சிபுரம் இன்னைக்கு வந்து சண்டே அண்ட் சண்டே வந்து இங்கே தினசரி ஸ்பெஷல் இருக்குது கோயில் இட்லி கீரைப்பூரி மல்டி கிரெயின் தோசை குதிரைவாளி தோசை குதிரைவாளி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதில் தோசை வந்து எனக்கு தெரியாது மல்டி கிரெயின் தோசை அது மட்டும் இல்லாமல் கோயில் இட்லி வந்து எனக்கு காஞ்சிபுரத்தில் ரொம்ப புது பேராக இருக்குது ஸோ இங்கே இருக்க இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் இந்த ஹோட்டலை ரெஃபர் பண்ணது வந்து என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிய நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ ஓவர் டூ ஆர்டர்ஸ் கோயில் இட்லி வந்து காஞ்சிபுரமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் உளுந்து முந்திரி சீரகம் அதுக்கப்புறம் மிளகுலாம் போட்டு இந்த இட்லி கொண்டு வராங்க காலையில் கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கிறதுக்கு இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரைப்பூரி ஸோ இந்த கீரைப்பூரி வந்து பார்த்தீங்கன்னா கீரையை நம்ம கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணி பூரி போடுறாங்க செம்ம இல்லை சூப்பராக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் அப்படியா ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன் ஹாய் தேங்க்யூ ப்ரோ நைஸ் மீட்டிங் கண்டிப்பாக காஞ்சிபுரமில் ஒரு சப்ஸ்கிரைபர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க ஓ இதான் குதிரைவாளி தோசை இல்லை குதிரைவாளி தோசை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிசன் மெடிசனாக கன்சிடர் பண்ணோம் வைக்கிறேன் தோசை மல்டிகிரெயின் தோசை ஓகே இது வந்து எல்லாம் அந்த பருப்பு வகைகள் எல்லாமே போட்டிருக்கீங்களா பூரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நான் ஆர்டர் பண்ண இன்னும் ரெண்டு விஷயங்கள் என்கிட்ட வந்துருச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் தோசை ஸோ மல்டிகிரெயின் தோசை இங்கே இருக்குது அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி தோசை
ஸோ இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் சாப்பிடும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பூரியை டேஸ்ட் பண்ண போகிறேன். பூரி நல்ல புப்புன்னு இருக்கு. பீஸ் எடுத்துருவோம். கீரை பூரி, பூரி கிழங்கு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பைட் கீரைப்பூரி வந்து ஸ்பெஷலாக குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து குதிரை வாளி தோசை. இப்போ நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இது ஹீல் பண்ணும். ஸோ குதிரை வாளி தோசை வந்து நீங்கள் அடிக்கடி உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. ஸோ இதை வந்து நம்ம சாம்பாரில் டேஸ்ட் பண்ணிடுவோம். குதிரை வாளி தோசை டேஸ்ட் பண்ணிடுவோம். குதிரைவாளி தோசை சூப்பராக இருக்குது. தோசை மாவு, அரிசி மாவு, அது கூட இந்த மில்லட் குதிரைவாளியை ஆட் பண்ணி தான் வந்து இந்த தோசை பண்ணுறாங்க. எனக்கு ஆக்சுவலாக பெரிய வித்தியாசம் தெரியல. இதில் கொஞ்சம் ஆனியன்ஸ் இதெல்லாமே போட்டு நல்லா இருக்குது. ஹெல்தியாக இருக்க பொருள் நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். கொத்தமல்லி சட்னியோட டேஸ்ட் பண்ணிடலாம். கொத்தமல்லி சட்னி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கிரெயின் தோசை. பருப்பு வகைகளை வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நார்மலாக தோசை சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மல்டி கிரெயின், அதாவது இந்த பருப்பு எல்லாமே இன்னுமே அந்த தோசை மாவில் ஆட் பண்ணி அதை தோசையை போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம். ஸோ அதான் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். மல்டி கிரெயின் தோசை டேஸ்ட் பண்ணிடுவோம். இதை வந்து சாம்பார் கொத்தமல்லி சட்னி ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். தக்காளி சட்னியோட நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். தக்காளி சட்னி, தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளியும் வந்து நம்மளோட டயட்டில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுவும் வந்து ரொம்ப ஹெல்தி தான். டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. மல்டிகிரெயின் தோசை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணோம், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. முடிஞ்சால் நான் வந்து மினி டிஃபனும் ட்ரை பண்ணுவேன். என் கூட என்னோடய பிரதர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்க கூட தான் சேர்ந்து இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ கோயில் இட்லி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இட்லி நமக்கு வந்து தெரியும், பட் கோயில் இட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே பிரேக் பண்ணி நம்ம சாம்பாரில் டம்ப் பண்ணிடுவோம். பக்கத்தில் வந்தீங்கன்னா கோயில் இட்லியில் பாருங்களேன், முந்திரி எவ்வளோ முந்திரி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ முந்திரி இருக்குல்ல. கோயில் இட்லியில் வந்து நிறைய முந்திரி இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் சாப்பிடும்போது எனக்கு சீரகம் அப்புறம் அந்த சின்ன ஒரு மிளகு காரம் இதான் வந்து எனக்கு நல்லா தெரியுது. ஸோ காஞ்சிபுரம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோயில் இட்லி. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரைன்னு நான் வந்து சொல்லுவேன். மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன், அதுலேயும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் பொடியோட டேஸ்ட் பண்ணுவோம். பொடி இட்லி தோசை இந்த பொடியில் வச்சு சாப்பிட்ற சுகமே தனி. ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டுருக்கும்போது ஆர்டர் பண்ண மினி டிஃபன் வந்து டேபிளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நார்மல் இட்லி, ஊத்தாப்பம், பூரி, அப்புறம் பொங்கல் அண்ட் வடை. அண்ட் இந்த வடையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புசு 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 புசுன்னு இருக்குது. அது கூடயே வந்து பூரிக்கு வந்து கிழங்கு, அதுக்கப்புறம் சாம்பார், கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. இதில் மெயினாக வந்து நான் பொங்கல் தான் ட்ரை பண்ண போகிறேன். பொங்கல் வித் வடை வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிடலாமா? வாங்க. அது கூட சட்னியும் போட்டோன்னு செமையாக தான் இருக்கும். ஸோ வடை, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கு மேலே தேங்காய் சட்னி ஊற்றி பார்க்கும்போதே செமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம். வடை வடை வடை, அப்படியே பொங்கல் பொங்கல் பொங்கல், அது கூடயே வந்து தேங்காய் சட்னி. வெயிட்டே பண்ண முடியல. அருமை அருமை. பொங்கல் அல்டிமேட்டாக இருக்குது. நான் மினி டிஃபனுக்கு பூரி வச்சதாக தான் எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. பூரியை வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. என்னோடய வெஜிடேரியன் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். பூரி கிழங்கு ஃப்ளிப்பு. பூரி கிழங்கு, வா பாருங்க, ஒரு கிளீன் ஃப்ளிப்பு. சரியாக வரலன்னு வைங்களா, கொஞ்சம் மாங்கு மாங்குன்னு குத்திட்டிங்கன்னா கிழங்கு வெளியே வந்துடும்.
இந்தியன் டேக்கோஸ் சொல்லுவேன்ல எப்பவுமே இந்தியன் டேக்கோஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். என்னன்னு தெரியல, பூரி இந்த மாதிரி டேக்கோஸ் மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கே ஒரு எனர்ஜி கிடைக்குது, சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாருக்கும் பாய் பாய் சொல்ல வேண்டிய டைம். சார் ஒரு பாய் சொல்லியிருக்கேன். ஓகே, ஹோட்டல் ரமணாஸில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் எங்கே போகிறேன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் காஞ்சிபுரம்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்தியன் காஃபி ஹவுஸ் பாண்டிச்சேரியில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து காஞ்சிபுரம் இந்தியன் காஃபி ஹவுஸ், லெட்ஸ் கோ. நான் ஆட்டோவில் ஏறும்போதே வந்து சொல்லியிருந்தேன் காஃபி மனம் வந்து ஆளை தூக்குது அப்படின்னு காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தோட ஸ்பெஷல் காஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயர் காஃபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபில்டர் காஃபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு போயிட்டு நான் வேக வேகமாக கிளம்பணும், அப்போ தான் வந்து அந்த ஷூட்டுக்கு நான் சீக்கிரமாக போக முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகான கண்டென்ட்டை ஷூட் பண்ணி என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். லெட்ஸ் கோ. காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கடையில் கொடுக்கறது வந்து ஃபில்டர் காஃபி தான் கொடுக்குறாங்க. ஃபில்டர் காஃபி வந்து ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் காஃபி. ஓகே, இந்தியன் காஃபி ஹவுஸ் வந்தாச்சு வந்தாச்சு. பை வாக்லேயே வந்திருக்கேன் நான். ஓகே, இந்தியன் காஃபி ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்குள்ளே நான் இருக்கேன். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் வந்து இந்தியன் காஃபி ஹவுஸ் ஓப்பன் பண்ணது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பேர் வந்து ஆர் அடைக்கலராஜ். நம்ம கூட வந்து அடைக்கலராஜ் அண்ணன் இருக்கிறாங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கள். காஃபி வந்துருச்சு. டீ காஃபி அண்ட் டீ வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. காஃபி அண்ட் இந்த தேயிலை இந்த தொழிலாளர்கள் வந்து அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட லைஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இந்தியன் காஃபி ஹவுஸ். நேம்லேயே காஃபி இருக்கு, அப்போ காஃபி நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா சூடாக இருக்கு, இன்னொரு சிப் போயிடலாம். நார்மலாக நம்ம குடிக்கிற காஃபி வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா பாலோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப இல்லாமல் தின்னா இந்த காஃபியோட அந்த அரோமா வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இதில் ஆத்தென்டிக் காஃபி ட்ரை பண்ணுனா நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ. ஸோ டீ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா டீ அந்த கலரே வந்து கமான் கமான்னு சொல்லுது. ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லாயிருக்கு காஃபி அண்ட் டீ. நான் எங்கே போனாலுமே வந்து ட்ரை பண்ணேன், அதுலேயும் டீ வந்து என்னோடய ஃபேவரெட். பட் காஃபி அதோட மனத்துக்காகவே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷூட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் போய் காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு, பட் நான் ட்ரை பண்ணணுன்னு வந்தது வந்து இந்த காஃபி அண்ட் இந்த டீ தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். வேறு லெவலில் ஒரு ஷூட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு உங்களை பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஜே ஆர். இப்போவுமே வந்து ஓல்ட் இஸ் கோல்டு. ஒரு 60 வருஷமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கப்பன் சாசர் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த கப்பன் சாசர் இருக்குன்னு வைங்களேன் நான் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா இதில் அந்த காஃபி அண்ட் டீ குடிக்கும் போதே வந்து நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். டீ அருமையாக இருக்குது. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், தேங்க்யூ.